I'm missing the wickets. கிரிக்கெட் ஆர்வலர்களே, வெல்கம்ஸ் டு விக்கெட்ஸ் மிஸ்ஸிங். நம்ம விக்கெட்ஸ் மிஸ்ஸிங் சேனல்ல போன வாரம் லெஜெண்டரி பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இப்ப ரெண்டாவது ப்ரோக்ராமா எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணலான்னு இருந்தோம். அந்த ப்ரோக்ராமோட முதல் எபிசோடு தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ எக்ஸ்ட்ரா பவுன்ஸில் நம்ம முத எபிசோடில் பார்க்க போகிற அந்த செலிபிரிட்டின்னு கூட சொல்லலாம், யாருன்னா குமார் தர்மசேனா. குமார் தர்மசேனா சிறந்த பவுலரா இல்லை சிறந்த நடுவரா, அதுதான் இன்னைக்கு உண்டான டாபிக். குமார் தர்மசேனா பார்த்தீங்க அப்படின்னா 1994லேயே இலங்கை டீம், அதாவது ஸ்ரீலங்கன் டீமுக்குள்ளே வந்துட்டார். அவர் வர்றதுக்கு முன்னாடி 1992 வேர்ல்டு கப்பில் வந்து ஸ்ரீலங்கா டீம் வந்து ஒரு ஸ்பின்னர்ஸ்லாம் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி அந்த 1992 வேர்ல்டு கப்பே ரொம்ப ஒரு மாதிரியாக போச்சு ஸ்ரீலங்கன் டீமுக்கு. ஸோ அவர் சரியாக போகாததுனால அவங்க ரொம்ப ஃபைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு ஸ்பின்னர்ஸை. அந்த டைமில் தான் வந்து குமார் தர்மசேனா, முத்தையா முரளிதரன் அவங்க எல்லாத்தையும் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு வந்து ஃபைன் பண்ணி எடுக்கிறாங்க. ஸோ இவரோட டொமஸ்டிக் கிரிக்கெட்டோட கெரியர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவர் நல்லா விளாண்டுருக்காரு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு தான் ஸ்ரீலங்கன் டீம் வந்து இவரை உள்ளே எடுக்கிறாங்க. அப்படி 1994 உள்ளே வந்ததுக்கப்புறம் அவர் பெரிய அளவில் அந்த டீமுக்கு பண்ணியிருக்காரா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். அப்போதைக்கு அர்ஜுனா ரணதுங்கா தான் வந்து கேப்டனாக இருந்தார். அவருக்கு வந்து முத்தையா முரளிதரன் ஒரு சைடில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால ஸோ அதர் சைடில் வந்து குமார் தர்மசேனா சரி ஓகே ஒரு ஸ்பின் பவுலர் நம்மளுக்கு வேணும், ஒரு ஸ்பெல்லு வந்து கம்ப்ளீட்டாக முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் அவர் டீமில் வந்து அவ்வளோ கண்டினியூஸாக வச்சுருந்தாங்க. அவரோட எக்கனாமியோ சரி அவரோட ஆவரேஜோ சரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒன்றும் பெரிய அளவுலாம் இருக்காது. அப்படி இருந்துமே 1996 வேர்ல்டு கப் ஸ்குவாடுக்குள்ளேயுமே அவர் இருந்தார். அதுலேயுமே ரொம்ப இம்பாக்ட்லாம் அவர் கிரியேட் பண்ணலை. பட் ஆனால் ஒரு இன்சிடென்ட் இருக்குது, 1996 வேர்ல்டு கப்பில் வந்து அசாருதீனோட விக்கெட் எடுப்பார் செமிஃபைனலில், அது வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ அது மாதிரி ஒரு சில இன்சிடென்ட் தான் வந்து அவர் பெரிய அளவில் பண்ணியிருக்காரு. 1998 அவரோட போலிங் ஆக்ஷனில் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அவர் போலிங் ஆக்ஷன் வந்து இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வைக்கிறதுனால அவரால் 1998லேருந்து 2000 வரைக்கும் கிரிக்கெட் கெரியரில் கண்டினியூ பண்ண முடியல. அதனால 1999 வேர்ல்டு கப் கூட அவர் விளையாட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அதுக்கப்புறம் 2000ல் கம்பேக் கொடுக்குறாரு. என்னதான் 2000ல் கம்பேக் கொடுத்தாலும் 2006 வரைக்கும் அவரால் எதுவுமே பெரிய அளவில் அந்த டீமுக்காக பண்ண முடியல. அவரோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா மொத்த மேட்ச் அவர் விளாண்ட மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 114 ஓடிஐ விளாண்டுருக்காரு. அந்த 143 ஓடிஐக்கு 139 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. அவரோட ஆவரேஜே பாருங்க, ஒரு மேட்சுக்கு ஒரு விக்கெட்டு கூட கிடையாது. ஸோ அப்படி ஒரு லெவலில் தான் அவர் இருந்தார். டெஸ்ட்லேயுமே ரொம்ப பெருசாலாம் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெஸ்ட்ல ஒரு 69 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. ஓடிஐயில் 4 விக்கெட் ஹால்ஸ் தான், 5 விக்கெட் ஹால் கூட கிடையாது, ஒரு 5 விக்கெட் கூட எடுத்தது கிடையாது. ஸோ அப்படி தான் அவரோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தா அப்படி தான் இருந்தது. ஆனால் அவரோட டொமஸ்டிக் லெவல் வேற லெவலில் இருந்ததுனால தான் அவரை நம்பி உள்ளே எடுத்தாங்க. வேற வழியே இல்லாதனால, வேற பிளேயர்ஸ்லாம் அந்த நேரத்தில் இல்லாததுனால இவரை வந்து டீமில் கண்டினியூ பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு இருந்தாங்க. ஸோ 2006 அவர் ரிட்டையர் ஆகிறார. அது ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அவர் பாருங்கள் 2006லேயே கிரிக்கெட் மேலே கொண்ட ஆர்வத்தினால இமீடியட்டாக அம்பையரிங்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸ்டார்ட் பண்ணி ஸ்ரீலங்கன் டொமஸ்டிக் லெவலில் இருந்து படிப்படியாக முன்னேறி 2007லேயே ஸ்ரீலங்கன் டீம், அதாவது இப்போ நம்ம போயிட்டு ஸ்ரீலங்காவில் விளாடுவோம்ல, ஹிந்தியாலாம் போயிட்டு ஸ்ரீலங்காவில் விளாடுது அப்படின்னா ஸ்ரீலங்காவில் உள்ள மெயின் அம்பையர்ஸாக அவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அப்போ ஸ்ரீலங்காவில் நடக்கிற மேட்சஸ் மட்டும் அவர் இருந்துகிட்டு இருக்காரு. 2009 என்ன நடக்குது பாருங்கள், ஐசிசி நம்பரோட கிரேட் அம்பையர்ஸில் வந்துடுறாரு. அது ஒரு 2-3 கிரேட்ஸ் இருக்கும், அந்த கிரேட் அம்பையர்ஸ்குள்ளே 2009லேயே வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் 2011 எலைட் பேனல் செலக்ட் பண்ணுறாங்க. எலைட் பேனல்னால் ஒரு 20-25 பீப்புள், அதாவது 20-25 பேர் வரைக்கும் இருப்பாங்க. அந்த டாப் 20-25 அம்பையர்ஸில் இவரும் ஒரு ஆளாக இருக்கார். அந்த 2011 வேர்ல்டு கப்பில் ஒன் ஆஃப் த அம்பையர்ஸாக வந்து ஆன்ஃபீல்டு அம்பையராக வந்து நிற்கிறார். 2012 எலைட் பேனலுக்கான அம்பையர் ஆஃப் த இயர் அந்த அவார்டு வந்து வாங்குறாரு. அந்த அவார்டுக்கு பேர் கூட டேவிட் ஷெப்பர்ட் அவார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. டேவிட் ஷெப்பர்ட் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், அவர் மிகப்பெரிய ஒரு அம்பையர். அவரோட அவார்டு, அதாவது அம்பையர் ஆஃப் த இயர் 2012 வாங்குறாரு. 2015 வேர்ல்டு கப்பில் ஃபைனலில் அம்பையராக நிற்கிறார். 2000 வேர்ல்டு கப் ஃபைனல் அம்பையராக நிற்பதின் மூலம் அவர் ஒரு ரெக்கார்டு ஒன்று செய்கிறார். என்னன்னா,
ஒரு பிளேயராகவும் சரி ஒரு அம்பையராகவும் சரி வேர்ல்ட் கப் ஃபைனல்ல நின்ற ஒரே பிளேயர் வந்து குமார் தர்மசேனா தான். அப்படி ஒரு ரெக்கார்டு ஒன்று வைக்கிறாரு 2015ல். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அவரோட அம்பையரிங் ஃபீல்டில் வந்து அவரோட டெசிஷன்ஸ்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறது மூலமாக அப்படியே கண்டினியூ ஆகிறாரு. 2019ல் கூட வேர்ல்ட் கப் அம்பையர் ஃபைனலில் வந்து அவர் அம்பையராக நின்றுப்பார். நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் பென் ஸ்டோக்ஸ் அந்த சிக்ஸ் ரன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு டேர்னிங் பாயிண்டாகவே அமைஞ்சது. இங்கிலாந்து வேர்ல்ட் கப் ஜெயிக்கிறதுக்கு அது ஒரு முக்கிய காரணமாக இருந்துச்சு. அந்த 2019 வேர்ல்ட் கப்லேயும் அவர் ஃபைனல் அம்பையராக இருக்காரு. இப்போ பாருங்க 2021 15 இயர்ஸ் 2006லேருந்து 2021 வரைக்கும் ஸ்டில் கண்டினியூ. இன்னும் அவர் வந்து கண்டினியூஸாக அவரோட சர்வீஸை வந்து இந்த கிரிக்கெட்டுக்காக கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு போலிங்கில் சாதிக்க முடியாத ஒரு கிரிக்கெட் பிளேயர், ஒரு கிரிக்கெட் அம்பையராக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிகிற ஒரு அம்பையராக எப்படி நிற்கிறார், அங்கே தாங்க அவரோட கான்ஃபிடென்ஸ் லெவல் இருக்கு. அப்போ எப்படி அவரோட கெரியரில் பவுன்ஸ் ஆகிறார் பாருங்க, அதுதான் அந்த பவுன்ஸ் தான். ஸோ இப்போ வந்து அவர் பவுலராக இல்லை அப்படின்னாலும் அவர் அந்த கான்ஃபிடென்ஸ் லெவலை விடவே இல்லை, திரும்ப அதே கிரிக்கெட்டிங் ஃபீல்டுக்கு வராரு. 15 வருஷமா ஒரு அம்பையரிங் ஃபீல்டில் இருந்து இன்னைக்கு டாப் லெவல் அம்பையர்ஸில் ஒரு ஆளாக இருக்காரு அப்படின்னா குமார் தர்மசேனா அவரோட லைஃப்பில் எப்படி சாதிச்சிருக்காருங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ப்ரோக்ராம் மூலமாக குமார் தர்மசேனாவை பற்றி பேசுனதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இதை போல சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் வந்து நம்ம சேனலில் வந்து நீங்கள் இனிமேல் பார்ப்பீங்க. அப்படி நம்ம சேனலுக்கு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் விக்கெட் மிஸ்ஸிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய் ஃப்ரம் விக்கெட்ஸ் மிஸ்ஸிங்.